கட்டிடக்கலையில் மிரள வைக்கும் கைலாசநாதர் கோவில். இது அநேகமாக தென்னிந்தியாவில் கட்டப்பட்ட மிக பழமையான கல்கோயில்களில் ஒன்று. சாளுக்கிய மன்னர் விக்ரமாதித்யா முதல் ராஜராஜ சோழர் வரை பல பெரிய ஆட்சியாளர்களை ஊக்குவித்து வடக்கில் பட்டக்கலில் உள்ள விருபாஷா கோயில், தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயில் போன்ற தலைச்சிறந்த படைப்புகளை உருவாக்கியது. இக்கோவிலில் சுமார் 1300 ஆண்டுகளுக்கு மேலாக வழிபாடு நடந்து வருகிறது. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் கிபி 7 ஆண்டளவில் ராஜசிம்மனால் கட்டத் தொடங்கப்பட்டது. பின்னர் 14 நூற்றாண்டளவில் விஜயநகர காலத்தில் சில பகுதிகள் சேர்க்கப்பட்டதுடன் திருத்த வேலைகள் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மணற்கல் சன்னதி ஒரு அழகிய சாதனை மட்டுமல்ல, இது ஒரு தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு. கோயிலை விரிவாக்க ஆய்வு செய்த பிரபல வரலாற்றாசிரியர்களும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளருமான டாக்டர் ஆர் நாகசாமி கூறுகையில், தென்னிந்தியாவில் கல் துண்டுகளை ஒன்றாக இணைத்து கட்டப்பட்ட முதல் கோயில் இதுவாகும். பிரதான ஆலயத்தை சுற்றி பல சிறு துணை ஆலயங்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் அழகிய சிறு விமானத்தை கொண்டுள்ளன. சிறு ஆலயங்கள் ராஜசிம்மனுடைய பட்டத்தரசி ரங்க பதாகை என்பவரால் கட்டப்பட்டதாகும். ஆலயத்தின் வெளிமதில்களில் சிவபெருமானின் பல்வகை வடிவங்களாக காட்டும் அழகிய சிற்பங்களும் உள்ளன. இதுவே இந்த கோயிலின் தனிச்சிறப்பாகும்.